மாதமான புரட்டாசியில் வரும் திருவோண நட்சத்திரம் என்று குணசீல மகரிஷிக்கு காட்சி கொடுத்தவர்தான் இந்த பிரசன்ன வெங்கடாஜலபதி. கைகளில் சங்கு சக்கரம், மார்பில் லக்ஷ்மியை தாங்கி நின்றவாறு அருள்பாலிக்கும் இந்த பெருமாள் தனது வலது கையில் செங்கோலை ஏந்தியிருப்பதால் செய்வினை கோளாறுகள் அகற்றுவார் என்பது ஐதீகம். சுமார் 5000 ஆண்டுகள் பழமையான இந்த புராண தலத்தில் சுவாமியே பிரதானம் என்பதால் தாயார் சன்னதியும் பரிவார மூர்த்திகளும் இங்கு கிடையாது. மனக்குழப்பத்தில் தவிப்போருக்கு தீர்வு கொடுப்பதுதான் இந்த தலத்தின் சிறப்பு. காவிரி கரையில் குணசீல மகரிஷி மேற்கொண்ட தவத்தின் பலனாய் அவர் முன்பாக காட்சியளித்த பெருமாள் ரிஷியின் வேண்டுகோளுக்கு இணங்க கலியுகம் முடியும் வரை அங்கேயே தங்கி தம்மை வணங்கும் பக்தர்களுக்கு அருள்பாலித்து வந்தார். காலப்போக்கில் பெருமாள் சிலையானது புற்றால் மூடப்பட்டது. ஒரு சமயம் திடீரென அந்த இடத்தில் இருந்த பாத்திரங்களில் வைக்கப்பட்டிருந்த பாலும் திடீரென மாயமானது. இந்த அதிசயத்தை கேள்வியுற்ற உறையூர் மன்னன் ஞானவர்மன் அசரீரியின் வழிகாட்டுதலின்படி அங்கு இருந்த பெருமாள் சிலையை கண்டெடுத்ததாகவும் அன்று முதல் பிரசன்ன வெங்கடாஜலபதி என இந்த ஸ்தலம் அறியப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. புரட்டாசி மாதத்தில் 11 நாட்கள் நடைபெறும் பிரம்மோற்சவத்தில் குணசீலருக்கு சுவாமி காட்சியளித்த வைபவமும் ஒவ்வொரு மாதமும் திருவோணத்தன்று கருட சேவையும் இங்கு விசேஷம். திருமங்கையாழ்வார் போன்ற ஆழ்வார்களால் பாடல் பெற்ற தலமும் கூட. இந்த கோயிலில் 48 நாட்கள் தங்கி தினமும் அருகில் உள்ள காவிரி ஆற்றில் நீராடினால் மனநலம் பாதிக்கப்பட்டவர்களை குணப்படுத்தி விடுகிறாராம் குணசீல பெருமாள். இதற்காகவே இங்கு ஏராளமானோர் தேடி வருகின்றனர். மதியம் உச்சிகால பூஜையில் வேங்கடேச பெருமானின் பாதத்தில் வைத்து அபிஷேகம் செய்து கொண்டுவரப்படும் தீர்த்தம் பக்தர்கள் அனைவரது முகத்திலும் தெளிக்கப்படுகிறது. இதனால் தங்களின் சகல தோஷங்களும் நிவர்த்தியடைவதாக கூறுகின்றனர் பக்தர்கள். திருச்சி நாமக்கல் சேலம் செல்லும் சாலையில் திருச்சி மத்திய பேருந்து நிலையத்தில் இருந்து 25 கிலோமீட்டர் தொலைவிலும் முசிறியில் இருந்து 16 கிலோமீட்டர் தொலைவிலும் உள்ளது இந்த கோயில். காலை 6:30 முதல் மதியம் 12:30 வரை திறந்திருக்கும் கோயில் நடை பிறகு மாலை 4 முதல் இரவு 8:30 வரை திறந்திருக்கும். திருப்பதிக்கு சென்று தங்களது பிரார்த்தனைகளை செய்ய முடியாதவர்கள் அந்த பிரார்த்தனைகளை குணசீலம் கோயிலில் நிறைவேற்றிக் கொள்ளலாமாம். ஆனால் குணசீலம் கோயிலுக்கென வைத்த பிரார்த்தனையை இங்கு மட்டுமே வந்து நிறைவேற்றிக் கொள்ள வேண்டும். இப்படியாக எவ்வினைகளையும் அகற்றி மனக்குறையை போக்கி
மனநலத்தை காத்து நமக்கு அருள்பாலிக்கும் மாதவனின் அருளை நாமும் குணசீலம் சென்று பெற்றிடுவோம்.